வணக்கம். எனது யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவும் ஆலோசனையும் வழங்கி வரக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இது போன்று தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் ஆலோசனையும் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இருப்பீர்களானால் நீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டீங்களா, நன்றி. என்னுடைய 12 வகுப்பு படிக்கும் போது நான் திருச்சி பிஷப் இப்ப தெப்பகுளத்துல படித்தேன். பள்ளிகளுக்குள்ள ஒரு கவிதை போட்டி நடத்தினாங்க. திருச்சியில கூடிய எல்லா பள்ளிகளுக்குள்ளேயே மேல்நிலை மாணவர்களுக்கு ஒரு கவிதை போட்டி நடத்தப்பட்டது. அப்போ அந்த கவிதை போட்டியினுடைய தலைப்பு வந்து சுற்றுப்புற சூழலை மையப்படுத்தி அந்த கவிதையை நீங்க வாசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய கவிதையை கொடுத்தேன். அப்போ நான் கவிஞன். இப்போ எனக்கு கவிதை எழுத வருமானா சந்தேகம்தான். அப்போ வந்து கவிதைகள் அந்த பள்ளி பருவத்தில் எப்பயுமே இயல்பா கவிதைகள் எழுத வரும் இல்லையா, அப்போ அது மாதிரி கவிதைகள் எழுதி கொடுத்தேன். திருச்சியில் கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் நடைபெற்ற அந்த போட்டியில நான் வந்து 2 பரிசு பெற்றேன். அப்போ எனக்கு 2 பரிசு பெற்ற எனக்கு வந்து அவங்க கொடுத்த ஒரு புத்தகம் இருக்குல்ல, அதை பத்தி தான் இப்ப பேசுறேன். அந்த பரிசு புத்தகத்தினுடைய பெயர் வந்து டாக்டர் இல்லாத இடத்தில். டேவிட் வெர்னங்கிற ஒரு பள்ளி ஆசிரியர் மெக்சிகோ மலைப்புற கிராமங்கள்ல போய் அவர் மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க நிறைய மக்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் கிடைக்காம அப்படி ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சவங்க வந்து அந்த மலைவாழ் மக்களை சுரண்டப்படுவதை பார்த்துட்டு மருத்துவம் சம்பந்தமான ஒரு நூலை எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நூலை எழுதினார். ஆனா அது நூலை எழுதினார், அது வந்து உலகம் முழுவதும் பல கோடி பிரதிகள் அது வந்து விற்பனை செய்யப்பட்டது. அது விற்பனை செய்யப்பட்டதும் இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்து அதை புதுப்பிக்கும் போது பல அறிவியல் தரவுகளை இன்னமும் சேர்த்து இன்னைக்கு வந்து அது ஒரு முழுமையான கையேடா அந்த நூல் வெளிவந்திருக்கு. ஒரு மருத்துவத்துறை சார்ந்த கையேடு. இந்த நூலை உலகம் முழுவதும் இருக்கிற பல மொழிகள் அது வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்ல சில மொழி பெயர்த்து இந்த கிரியா பதிப்பகத்தின் சார்பில் அந்த நூல் வந்து நம்முடைய கைகளுக்கு டாக்டர் இல்லாத இடத்தில் வந்திருக்கு. இந்த நூல் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில மருத்துவ அறிவியலை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா ஒரு மோட்டார் மெக்கானிசம் பத்தினா அந்த மெக்கானிக் பேசுவார், ஒரு கட்டிடத்தினுடைய தொழில்நுட்பம் பேசுனா அது ஒரு இன்ஜினியர் பேசுவார், ஒரு சட்டத்தை பத்திய விஷயம்னு சொன்னா ஒரு வழக்கறிஞர் பேசுவார். ஆனா மருத்துவத்தை பத்தினா இந்த நாட்டுல எல்லாரும் பேசுறாங்க. ஒரு ரோட்ல நின்றுட்டு எனக்கு தலைவலின்னு சொன்னா உலகத்துல என்னென்ன வைத்தியம் இருக்கோ அத்தனை வைத்தியங்களையும் சொல்றாங்க, அவங்கள தங்களை மருத்துவராகவே நினைச்சுக்கிறாங்க. பல வாட்ஸ்அப் குழுக்கள்ல இந்த மருத்துவ வதந்தி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அது இந்த கொரோனா காலத்துல நம்ம அதை பார்த்துருப்போம். அவன் என்னென்னலாம் கை கிடைக்குதோ அதெல்லாமே சாப்பிட சொல்லிட்டாங்க, எல்லோருமே மருத்துவர்களாயிட்டாங்க. ஆனா இந்த நூல் இருக்கு இல்லையா, இது ஆங்கில மருத்துவத்தை அடிப்படையா கொண்டு அதுல வந்து உண்மைத்தன்மையோடு அந்த நூலை எழுதியிருக்காங்க. அந்த நூலை எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்க இப்ப வீட்டு மருத்துவம்னா அதை எதெல்லாம் ஏற்படுதோ அந்த மருத்துவமனையில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோய்களுக்கும் கண்ணில இருந்து தலையில இருந்து தோல்ல இருந்து எல்லா நோய்கள் என்னென்ன நோய்கள் வரும் அதுக்கு எப்படியான தீர்வு கொடுக்கணும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறத பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு விரிவா எழுதப்பட்டிருக்கிற நூல் இது. அந்த நூலுடைய பிற்சேர்க்கையா அந்த கடைசி பக்கங்கள்ல கலை சொற்கள்ல தொகுத்திருக்காங்க. ஒவ்வொரு மருந்துகள் பேர் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மருந்துகளுடைய பெயர் தமிழ்லயே எழுதப்படும், அந்த மருந்துகள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத எழுதுறது. இந்த நூல் யாராருக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா இந்த நூல் வந்து ஊட்டச்சத்து பத்தியும் ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசுறதுனால அது பள்ளிப்படாத போது குறிப்பா முதலுதவி பத்தி எல்லாம் நிறைய பேசுது. எந்த வகையான முதலுதவிகள் செய்யலாம் எப்படி எல்லாம் செய்யலாங்கிறத அந்த நூல் பேசுது. எளிய மக்கள் கிராமத்து மக்களுக்கு தமிழ் படிக்க தெரிந்த மக்களுக்கு எளிய முறையில மருத்துவத்தை சொல்லி கொடுக்குற ஒரு நூலா இது இருக்கு. சுகாதார பணியாளர்கள் மக்கள் நலப் பணியாளர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டமாவே இந்த நூலை வைக்கலாம். அந்த அளவுக்கான
ஒரு மருத்துவ விழிப்புணர்வை உருவாக்குது. இந்த மருந்து வணிகர்கள், மருந்துதோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த புத்தகம் வந்து பெரும் உபயோகமான நூல். இந்த நூலை நீங்க முழுமையா படிச்சீங்கனாவே நீங்க வந்து ஒரு பாதி டாக்டர் ஆகலாம். அந்த அளவுக்கான இந்த நூல் ஊசி போடுவது எப்படிங்கிறத கொண்டு, முதலுதவி செய்யறது எப்படிங்கிறத கொண்டு, சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம மக்கள் மத்தியில இருக்கு, அதை அது எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு, என்னென்ன மருந்துகள்ல எப்போதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வரைக்குமான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கையேடு. இல்ல தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிகள், இப்ப குடிப்பழக்கத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, சில உடலியல் பிரச்சனைகளுக்கு அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பல விஷயங்களை இந்த புத்தகத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு மாணான் பள்ளி மாணவனாக இருக்கிற போது வாங்கப்பட்ட அந்த புத்தகமும், இப்போது நான் வாங்கியிருக்கிற இந்த புத்தகமும் வந்து பெரும் மாற்றத்தை பார்க்கிறேன். ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதுல வந்து HIV நோய்ங்கிற ஒரு நோயே கிடையாது. ஆனா இப்போ வந்து இந்த நூலை HIV பற்றி இன்றைக்கு அப்டேட் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எழுதுறாங்க. இப்போ மருத்துவத்துறையில என்னென்னலாம் புதுசா வந்திருக்கோ அதை பத்தியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூல். கண்மூடித்தனமா வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மருத்துவ செய்திகளை படிப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நூலை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை படிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். எல்லா நோய்களுக்கும் தீர்வு வந்து நம்ம மருத்துவர்கிட்ட தான் போயாகணும், மருத்துவ ஆலோசனை பெற்றுதான் ஆகணும். ஆனா அடிப்படை மருத்துவ அறிவியல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த நூலை வந்து அவசியம் படிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கோ அது போல ஒரு முதலுதவி புத்தகம் இது. இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டுல எல்லா கடைகளையும் கிடைக்குது, குறிப்பா புத்தக சந்தைகளை இந்த புத்தகம் நிறைய விற்பனை ஆகுது. அவசியம் எல்லோர் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமா நான் பரிந்துரைக்கிறது சொன்னா இந்த டாக்டர் இல்லாத இடத்தில் என்கிற புத்தகம். அவசியம் நீங்க ஒவ்வொருத்தரும் வாங்கி உங்க வீட்டுல வைங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. இது மருத்துவ அறிவிலை ரொம்ப எளிமையாக விளக்கக்கூடிய தமிழ் வந்திருக்கிற மிகச்சிறந்த நூலாக நான் இதை பார்க்கறேன். கண்டிப்பா இந்த நூலை வாசிக்கும் போது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு புத்தகங்களை குறித்து நாம் அலசுவோம். நன்றி, வணக்கம்.